மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று கற்க இருக்கும் தலைப்பு மூவிடம். வாருங்கள், கற்கலாம். மாணவர்களே, நாம் இப்பொழுது இடத்தின் வகைகளை பார்க்கலாம். இடம் மூன்று வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் மூன்று வகைப்படும். அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தன்மை. தமிழ் இலக்கணத்தில் பேசுவோன் தன்னை பற்றி கூறும் சொல் தன்மை இடமாகும். மாணவர்களே, நம்மை பற்றி கூறுவது தன்மை இடம் ஆகும். தன்மை சொற்கள் நான், நாங்கள் என்று வரும். அடுத்ததாக தன்மைக்குரிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நான் எழுதினேன். இதில் நான் என்பது தன்மை. நான் என்பது நம்மை குறிக்கிறது, அதாவது ஒருவரை மட்டும் குறிக்கிறது. இது ஒருமை ஆகும். மாணவர்களே, நான் என்பதை பன்மையில் நாங்கள் என்று கூறுவோம். இதில் ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிக்கும். நாங்கள் என்பது பன்மை சொல் ஆகும். மாணவர்களே, இடத்தின் வகைகளுள் இரண்டாவதாக நாம் கற்க இருப்பது முன்னிலை. நாம் பேசுவதை எதிரே நின்று கேட்பவரை குறிக்கும் சொல் முன்னிலை எனப்படும். மாணவர்களே, முன்னிலை என்பது நம் எதிரே இருப்பவர் பேசுவதை குறிப்பது முன்னிலை ஆகும். முன்னிலை சொற்கள் நீ, நீங்கள் என்று வரும். முன்னிலைக்குரிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள். இதில் நீங்கள் என்பது முன்னிலை சொல் ஆகும். நீங்கள் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்டவரை குறிக்கிறது. நீங்கள் என்பது பன்மை சொல் ஆகும். இடத்தின் வகைகளுள் மூன்றாவதாக நாம் கற்க இருப்பது படர்க்கை. இது தன்னையோ எதிரில் இருப்பவரையோ குறிக்காமல் வேறு ஒருவரை குறிக்கும். இதனையே படர்க்கை என்கிறோம். உதாரணம், அவள், அவர்கள், அவை, அது போன்ற சொற்களில் வரும். இதனையே படர்க்கை என்கிறோம். படர்க்கைக்குரிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம். அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இதில் அவர்கள் என்பது படர்க்கைக்குரிய சொல் ஆகும். அவர்கள் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டவரை குறிக்கிறது. இது பன்மை சொல் ஆகும். மேலும் படர்க்கையில் வரும் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அவன், அவன் என்பது படர்க்கை. படர்க்கையில் அவன் என்பது ஒருமை ஆகும். அதாவது அவன் என்பது ஒருவரை மட்டும் குறிக்கிறது. இரண்டாவது அவர்கள், அவர்கள் என்பது படர்க்கைக்குரிய சொல் ஆகும். அவர்கள் என்பது பன்மை, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்கிறது. மூன்றாவதாக அவை, அது, இவை இரண்டும் படர்க்கைக்குரிய சொல் ஆகும். அக்ரிணையில் அவை, அது என்று குறிப்பிடுவோம். இவைகள் அனைத்தும் படர்க்கைக்குரிய எடுத்துக்காட்டுகள் ஆகும். மாணவர்களே, அடுத்ததாக கீழ்வரும் கோடிட்ட இடங்களை தகுந்த சொற்களால் நிரப்புக. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை பாருங்கள். இவைகள் ஒருமை பன்மைகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. நான் படித்தேன். இதில் நான் என்பது ஒருமை ஆகும். நான் படித்தேன் என்பதை பன்மையில் நாங்கள் படித்தோம் என்று கூறுவோம். நாங்கள் என்பது பன்மை ஆகும். இரண்டாவதாக நீ டேஷ், நீ வந்தாய். இதில் நீ என்பது ஒருமை ஆகும். இதனை பன்மையில் நீங்கள் வந்தீர்கள் என்று கூறுவோம். நீங்கள் என்பது பன்மையாகும். மூன்றாவது அது ஓடின. இதில் அது என்பது ஒருமை ஆகும். பன்மையில் அவைகள் ஓடின. அவைகள் என்பது பன்மை ஆகும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஓடின என்பதை குறிக்கிறது. நான்காவது தொடர் பசு மேய்ந்தது. இதில் பசு என்பது ஒருமை ஆகும். இதனை
பண்மையில் பசுக்கள் மேய்ந்தன. பசுக்கள் என்பது பண்மை ஆகும். இறுதி தொடர் ஆசிரியர் வந்தார். இதில் ஆசிரியர் என்பது ஒருமை ஆகும். இதனை பண்மையில் ஆசிரியர்கள் வந்தார்கள். ஆசிரியர்கள் என்பது பண்மை சொல் ஆகும். மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் மூவிடம் பற்றி கற்றோம். நன்றி, வணக்கம்.